எது 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 வேணாலும் இது இது இதுதான் பெஸ்ட். எல்லாத்துக்குமே ஒரு ஹாய். மொத்தமாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 17 சிட்டிஸில் 43 சுப்ரீம் மொபைல்ஸ் பிராண்ட்ஸ் வந்து இருக்குங்க. நீங்கள் ஏதாச்சும் மொபைல் ஃபோன்ஸ், டேப்லெட்ஸ், லேப்டாப்ஸ், ஸ்மார்ட் டிவிஸ் அண்ட் அக்சரிஸ் இதில் ஏதாச்சும் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க சுப்ரீம் மொபைல்ஸை விசிட் பண்ணுங்கள். அங்கே உங்களுக்கு இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் கூட அவைலபிளாக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சமான ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறாங்கன்னா, ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள ஒரு விவோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒய் சீரீஸில் Y11 அப்படிங்கிற ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. வெல், இந்த வீடியோவை நீங்கள் அந்த ஃபோன் வந்து கூட பார்த்துட்டு இருக்கலாம், இல்லைன்னா Y11 வாங்குறக்கா கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுற ஐடியா கூட இருக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனுக்கு இது வந்து பெட்டராக இருக்குமா, அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் A to Z டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹலோ ஆல், நான் தான் ரித்திக், வெல்கம் டு சுப்ரீம் மொபைல்ஸ். அண்ட் இப்போ இந்த ஃபோனோட பாக்ஸ் கனெக்ட் எல்லாத்தையுமே பார்த்துடலாங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஃபோன் இருக்குன்னா, அப்புறம் சின்ன கார்டுக்குள்ள ஒரு சிலிக்கான் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் இந்த விலைக்கு. ஒரு சிம் எஜெக்டிங் டூல், வாரண்டி கைட் அண்ட் யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஒரு சார்ஜிங் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஒரு யூஎஸ்பி டு மைக்ரோ யூஎஸ்பி கேபிளும் வந்து கொடுத்துருக்காங்க. எப்பவும் போல் இந்த ஃபோனோட ஒரு குயிக் ஓவர்வியூ ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஃபர்ஸ்ட் பாட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக், ப்ரைமரி மைக், மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்கள்ஸ். டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிளாங்காக இருக்குங்க. ரைட் சைடில் நம்மளுக்கு வால்யூம் அண்ட் பவர் கீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 3 slots வந்து கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரே, இந்த சிம் ட்ரே நம்மளுக்கு 3 slots வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இப்போ இதோட சிம்ஸ் அண்ட் ஸ்லாட்ஸை பற்றி பார்க்கலாங்க. இதில் உங்களுக்கு மொத்தமாக 3 slots சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அட் அ டைம் நீங்கள் வந்துட்டு 4G சிம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் வர இன்பில் ஸ்டோரேஜ் உங்களுக்கு பத்தலைன்னா அடிஷ்னலாக ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு போட்டு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாங்க. அண்ட் என்னோட சின்ன ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, Class 10 மைக்ரோ எஸ்டி கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா Class 10 யூஸ் பண்ணோம், ஏன்னா அது போட்டிங்கன்னா இந்த ஃபோனோட பர்ஃபார்மன்ஸு 30% வந்து எச் ஆகும். ஃபோன் இப்போ இருக்க பார்த்தீங்கன்னா நார்மல் வாங்குறத விட ஒரு Class 10 மெமரி கார்டு இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா 30% ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதில் ஆப்ஸ் லோட் பண்ணிங்கன்னா ஆப் லோடிங் டைம் அண்ட் அதோட ஸ்மூத்னஸ் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அண்ட் அந்த Class 10 மெமரி கார்ட்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா அதுவும் நம்ம எல்லா பிரான்ச்சிலையும் இருக்க சுப்ரீம் மொபைல்ஸில் அவைலபிளாக இருக்குங்க. ஸோ நீங்கள் ஃபோன் வாங்கும் போது அது கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனோட சார் வழியை பற்றி பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1.038 Wp/kg வந்து கொடுத்துருக்காங்க. தென் பாடிக்கு பார்த்தீங்கன்னா 0.337 வந்து கொடுத்துருக்காங்க. வாட், ஆமாங்க, பாடிக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 0.337 Wp/kg தாங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா 0.5 மேலே தான் இருக்குங்க கம்மியான சார் வேல்யூனால. பட் இதில் 0.5 டவுன் பண்ணி கொடுத்துருக்காங்கங்கோ ஸோ சார் வேல்யூவில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ இந்த ஃபோனோட இன்டர்னல்ஸை பற்றி பார்க்கலாங்க. என்ன ப்ராசர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குவால்காமோட Snapdragon 439 ப்ராசருங்க. இது காம்பினேஷன் தான் 3GB ஆஃப் ரேம் அண்ட் 32GB ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து இருக்குங்க. இதோட ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ஃபண்டஸ் 9 வந்து ரன் ஆகிட்டு இருக்குங்க. ரொம்பவே ஒரு நல்ல யூஐங்க. இப்போ இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாங்க. டிஸ்பிளேட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.35 inches வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல் வியூ டிஸ்பிளே ஆக்சுவலாக மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாட்டர் ட்ராப் நாட்ச் தாங்க. அதை தவிர வேறு எதுவுமே இல்லைங்க. சின்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்குங்க. அண்ட் இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா HD ப்ளஸ்ங்க. 720x1544 pixels வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து மேக்ஸ் பிரைட்னஸ் வச்சுருக்கேன், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது. நீங்களே வந்து பார்க்கலாம், அவ்வளோ பிரைட்டாக இருக்குங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் சன்லைட்டில் யூஸ் பண்ணால் கூட உண்மையாலுமே சொல்கிறேன், இந்த டிஸ்பிளே வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. அண்ட் இப்போ மூலம் நம்ம வந்துட்டு இந்த ஃபோனோட டிஸ்பிளே அண்ட் ஆடியோ குவாலிட்டி வந்து கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணிடுவோங்க. அதேமாரி தான் இந்த ஃபோன்லேயுமே டிஸ்பிளே குவாலிட்டி அண்ட் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத ஒரு கிளான்ஸ்க்காக செக் பண்ணி பாருங்கள். என்னதான் எங்களோட கேமரா சர்ச் பண்ணலனாலும் வெல், இதோட ஆடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சுங்க. வேணும்னாலும் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து HD ப்ளஸ் ரெசல்யூஷன் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஒரு வீடியோ சாம்பிள் ப்ளே பண்ணுவோம் அண்ட் ஒரு மியூசிக் சாம்பிள் வந்து ப்ளே பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வீடியோ சாம்பிள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். அடுத்து ஒரு ஆடியோ சாம்பிள் பற்றி பார்ப்போங்க. வீடியோ சாம்பிள் நீங்களே பார்த்துருப்பீங்க, இப்போ இதோட ஆடியோ சாம்பிள் வந்து பார்ப்போம். அண்ட் இப்போ இந்த ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாங்க. பேக்ரவுண்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா டியூல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி சென்சர் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க.
அது பார்த்தீங்கன்னா ப்ரைமரி சென்சர். அண்ட் செகண்டரி சென்சர் பார்த்தீங்கன்னா ஒரு டெப் சென்சருங்க, இதில் வந்து ஒரு 2 megapixel சென்சருங்க. இது பார்த்தீங்கன்னா ஏஐ சப்போர்ட் இருக்குது. ஏஐ சப்போர்ட்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க. லைக் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பர்சன் வந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்க, இதில் வந்து கொஞ்சம் ஃபேஸ் ஸ்டிக்கர்ஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் வந்து இருக்குது. ஸோ அவங்க ஃபேஸில் லைக் இங்கே கொடுத்து கொஞ்சம் பர்டிகுலர் எமோஜிஸ் வந்து அது ட்ராக்கிங் நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இந்த செல்ஃபி கேமராவில் வந்துட்டு நம்மளுக்கு 8 megapixel கொடுத்துருக்காங்கன்னா அதுவும் ஒரு நல்ல கேமரா தாங்க. ரெண்டு கேமராஸ்லையுமே நீங்கள் 1080p வீடியோஸ் 30 frames per second வரைக்கும் மேக்ஸிமம் ஷூட் பண்ணலாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைமரி சென்சர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், ஒரு ஃபோக்கஸிங்காக இது வந்து வச்சுருக்கோம் சூப்பர்ஸ் போர்ட். நீங்களே பாருங்கள், அண்ட் இப்போ இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்க்கலாங்க. இதில் உங்களுக்கு 5000 mAh லித்தியம் பாலிமர் நான் ரிமூவபிள் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இது 2 hours and 30 minutes வந்து இந்த 5000 mAh பேட்டரி வந்து ஃபுல் பண்ணிக்கலாம். பேக்கப் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. 1 day to 1.5 days வந்து கண்டிப்பாக வரும். நீங்கள் ஃபோன் மெசேஜ் குட்டி குட்டி கேஷுவல் கேம்ஸ் விளாண்டிங்கன்னா 2 days தாராளமாக சொல்லலாங்க. தென் அடுத்தது இந்த ஃபோனில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. வெயிட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேனேஜாக தான் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 190.5 gram வந்து வெயிட் வந்து இருக்குங்க. ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான வெயிட்டில் வந்து இருக்குங்க. அண்ட் இதில் உங்களுக்கு 8.9 mm திக்னஸ் தாங்க. 5000 mAh பேட்டரி கொடுத்து 8.9 mm திக்னஸ் கொடுத்து ஒரு நல்ல விஷயங்க. அண்ட் இப்போ இதோட ரேம் அண்ட் ப்ரைசிங்ஸை பற்றி பார்க்கலாங்க. நம்மக்கிட்ட இருக்க வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 3GB அண்ட் 32GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 9990 rupees வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட கலர் வேரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மினரல் ப்ளூ, ஆகேட் ரெட், இந்த மாதிரி ரெண்டு கலரில் இருக்குங்க. மினரல் ப்ளூ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க கலர் வேரியண்ட்டுங்க. இது போக ஆகேட் ரெட் அப்படிங்கிற கலர் வேரியன்ட் கூட இருக்குது. ஸோ அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் சுப்ரீம் வெல்த் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கூட அங்கே அவைலபிளாக இருக்குங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுங்க எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றிங்க. இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபோனில் இருக்க கொஞ்சம் கீ ஸ்பெக்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருவோம். எப்பவும் போல் ஃபர்ஸ்ட் இந்த 10,000 ரேஞ்சுக்கு நம்மளுக்கு வந்துட்டு நல்ல ஒரு கேமரா ஆப்டிமைசேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. வித் நல்ல ஒரு அவுட்புட்டோட வந்து கொடுக்குதுங்க. அண்ட் 1080p வீடியோஸ் வந்துட்டு 30 frames per second வரைக்கும் கொடுக்குறாங்க. நிறைய பேர் 720p இருந்தாலும் 1080p வீடியோஸ் வரைக்கும் ரெண்டு கேமராஸ்லையுமே எடுக்கலாம். அது ஒரு பாயிண்ட்டுங்க. அண்ட் அடுத்தது 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அது இன்னுமே நல்ல விஷயம். டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கிளாஸ் பாடி இருக்கோ எப்படி இருக்கும், உண்மையாலுமே அந்த கிளாஸ் ஃபீல் இருக்குது. ப்ளஸ் இந்த பட்ஜெட்டுக்கு ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸருங்க. ஆமாங்க, ஸ்னாப் ட்ராகன் கொடுத்துருக்கனால நல்லா ஆப்டிமைஸ்டாக ஸ்பீடாக இருக்கும். முன்னாடி சொன்ன மாதிரி கிளாஸ் 10 மெமரி கார்டு போட்டிங்கன்னா கூட இன்னமும் ஸ்பீடு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சுப்ரீம் மொபைல்ஸ் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்ஸ் மீ ரித்விக் ஃப்ரம் சுப்ரீம் மொபைல்ஸ். சரிங்க, டுடே பாய். எது 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 வேணாலும் இது இதுதான் பெஸ்ட்.